சூ பொரிக்கணும். சூ சூ என்னது? சூ என்னது? என்ன தமிழ் சொல்லாண்டு? மிருக காட்சி சாலை. அங்க உள்ள என்ன இருக்கும்? மிருகங்கள் இருக்கும், நிறைய விலங்குகள் இருக்கும். அப்படித்தானே? காட்டு விலங்குகளை பிடிச்சி ஓரே கூண்டுலையும் போட்டு வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு பையன் போனான் சூக்கு. சூ சூவில் புலி இருக்கு. புலி ரொம்ப நேரம் உற்று பார்த்துக்கிட்டே இருந்தானா. உற்று பார்த்துட்டே இருந்துட்டு கடைசியில் சொன்னான்னா, பெரிய பூனை 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 மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போனான். அப்போ புலிக்கு கோவம் வந்துச்சான். புலி ஓடி வந்து ஒரு அரை குடிச்சான். யார யார சொன்னவன? அப்போ அடி கிடச்ச உடனே பக்கத்தில் நரி நினைச்சான். நரி வந்து கடிச்சான். எதுக்கு நீ அவன் அடித்தான்? அவன் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தான்லன்னு. மற்ற நாள் ரெண்டு நிமிஷம் பார்த்து போயிட்டாங்க. இவன் மட்டும் நினைச்சா ரொம்ப நேரம் உனைய பார்த்தாலும் எதுக்கு நீ அடிச்சேன்? அப்போ புலி சொல்லிச்சான், நான் எவ்வளோ பெரிய ஆள், என்ன பார்த்து பூணு சொல்லிட்டு போகிறான். அப்போ இந்த கதையோட கருத்து என்னென்னா, நாமும் நம்ம கூட இருக்கிறவங்களும் சிறப்பான என்ன சொல்லலாம், ஒரு அசட்டு, ஒரு வெல்த் அப்படின்னு நினச்சேன். ஒருத்தரும் நம்ம சிலப்போ ஒரு ஆட ஹிஸ்டரியில் நினைப்போம், ஆனால் அவங்ககிட்டையும் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு பண்பு செயல்பாடு இருக்கு. நம்ம எல்லாத்தையும் அப்படி இருக்குது. அப்படி நினச்சோம்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? மற்றவங்களை குறைவாக என்ன செய்ய மாட்டோம்? மதிப்பிட மாட்டோம். அப்போ நமக்கு ஒரு எண்ணம் வரும் இந்த புத்தாண்டில், அதாவது நான் பார்க்குற ஒவ்வொருவரும் யார்? சிறந்தவர்கள், அசட்டு, வெல்த், அவங்க சொத்து. அப்படி நினச்சோம்னா நாமும் இனிமையாக இருப்போம், எல்லாரும் இருந்தவங்க இனிமையாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி.